Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹூட் ஆப் எப்படி நம்மளோட மொபைல யூஸ் பண்றது அது டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஹூட் ஆப் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பொண்ணு தான் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் பேஸ்ட் ஆப் தான். சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அத ட்விட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி தான் சேம் தான் பட் இதுல பாத்தீங்கன்னா வாய்ஸ் பேஸ்டான ஆப்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ எந்த மாதிரி இருக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட மொபைல் எப்படி யூஸ் பண்றது அண்ட் இதுல ஆப்ல என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அது ஃபுல் டீடைல்ஸ் நாம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி பேனல் ஜாயின் பண்ணுவாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்தல பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணிக்கங்க. இப்போ வேணும் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹூட் ஆப் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் ஆப் தான். நாம எப்படி நம்ம ட்விட்டர் எல்லாமே அதாவது போஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜஸ்ல சொல்ல வர்றதை நம்ம வாய்ஸ் மூலமா ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறது ரொம்பவே அதாவது சங்கடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை இந்த ஆப் மூலிமா ஷேர் பண்ண வராங்கன்னா இந்த ஆப்ல ஒரு இமேஜ் போட்டு அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த இமேஜ் கூட ஆட் பண்ணிடுவாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கிளிக் பண்ணாலே போதும் அந்த இமேஜ்ல என்ன சொல்ல வராங்களோ அது டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நம்ம நம்மளோட மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு அது டீடைல்ஸ் எல்லாமே டெமோடியில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்க, ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு. ஹூட் ஆப்னு சொல்லி டைப் பண்ணாலே வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணி இல்லை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுறீங்கனாலும் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் அ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அண்ட் நேம் அண்ட் ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இதில் செட் பண்ணதுனால செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளாங்காக கூட வச்சுக்கலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் சொல்லிட்டு நீங்கள் என்ன அதாவது எஜுகேஷனா இல்லை என்டர்டைன்மெண்டா இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருக்கும். ஸோ அது ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற டாபிக் நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூட் யூசர் நேம் அதாவது உங்களோட ஹூ இந்த ஆப்க்கான ஹூட் யூசர் நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இந்த ஆப்க்கான யூசர் நேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெல்லஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அதாவது உங்களை பற்றி நீங்கள் இந்த பாக்ஸில் செகண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எழுத வேண்டியது இருக்கும். மினிமம் 140 வேர்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து எழுத முடியாது. அதனால் 140 வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த அதாவது செகண்டாக இருக்கிற பாக்ஸில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்கள் ஏதாவது இந்த ஆப் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹூட் ஆப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை இந்த ஹூட் ஆப்புக்குள்ளே என்டர் ஆயிடுவீங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஹூட் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெல் ஐக்கான் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கன் நம்ம இருக்குது, நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதில் வந்து அதை கிளிக் பண்ணால் நமக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாப்புலர் ஹூட் ஸ்டார்னு சொல்லிட்டு இதில் வந்து பாப்புலராக இருக்கிறவங்க டீடைல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஹூட்டில் இருக்காங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹூட் ஆப்பில் பாப்புலராக இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இமேஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வீடியோ அதாவது வீடியோ பாஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமேஜில் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இந்த வாய்ஸ் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த இமேஜில் என்ன சொல்ல வராங்களோ டைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்தீங்கன்னா ரீஹூட் கூட பண்ணிக்கலாம், அண்ட் லைக் பண்ணிக்கலாம், அண்ட் கமெண்ட் ஷேர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாம் ஏதாவது சர்ச் பண்ணுறனாலும் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச்சும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இப்போதைக்கு ப்ளே ஆகிறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அதாவது வாய்ஸ் பேஸ்டு ஆப் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பாஸ் சிம்பிள் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதை நாம் வந்து கேட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஓடிட்டுருக்கு, அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இதில் நாம் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா
அதாவது மைக் சிம்பிள் மாதிரி இருக்குது, அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் வந்து அதாவது ஏதாவது ஃபைலில் இருக்கிற ஆடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோமா இல்லை இப்போவே ரெக்கார்ட் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நான் பார்த்தீங்கன்னா இப்போவே ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 செகண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். இப்போ வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுனால தான் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மியூசிக்ஸ் அதாவது ஆட் அ பிஜி மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் பேசுனது கூட மியூசிக்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜை நீங்கள் வந்து அதாவது இந்த இமேஜில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஹூட் இருக்கு இப்போ அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். அண்ட் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரக்ட் ஹூட்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் சிம்பிள் இருக்குது, அதில் ஏதாவது மெசேஜ் வந்தால் இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் இருக்குது. ஸோ குரூப் குரூப்பும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைவேட் குரூப் வித் மேபி நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து கமிங் ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாய்ஸ் பேஸ்ட் ஆப்புங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணி இதில் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு இது. ஸோ ட்விட்டரில் நம்ம வந்து அதாவது டைப் பண்ணி சென்ட் பண்ணுறோம், இதில் வந்து நாம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுதான். இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணி நம்ம அதாவது இமேஜுக்கு சொல்ல வரதா வாய்ஸ் ரெக்கார்ட் மூலிமா நம்ம வந்து சொல்லிக்கலாம். நாம பார்த்தீங்கன்னா டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி டைப் பண்ணிக்கணும்னாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் அதாவது ட்விட்டர்லாம் மற்ற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் டைப் பண்ணாமல் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஆப்போட எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ரொம்ப யூஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் நான் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக்கப் பிடிச்சிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.